தமிழராகிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழாடெக் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பயனுள்ள வீடியோ பார்க்க போகிறோன்னா, விவசாயிகளுக்கு பாசன வசதியை மேம்படுத்துவதற்காக நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 75% மானியத்திலிருந்து 100% மானியம் வரை வழங்கப்படுகிறது என மத்திய மாநில அரசுகள் பல்வேறு அறிவிப்புகளை வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அறிவிப்பின் கீழே ஓரிரு நாட்களில் பல்வேறு அறிவிப்பு வந்திருக்கு. அந்த திட்டத்தில் என்னென்னலாம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம். இதில் எந்தெந்த அறிவிப்பு வந்திருக்குங்கிறத ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதற்காக 75% 100% வரைக்கும் மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு வேலியுடன் கூடிய நீர்த்தேக்க தொட்டிகள் அமைப்பதற்கும் மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் மின்மோட்டார் மற்றும் டீசல் பம்பு செட்டுகள் அமைப்பதற்காக 50% மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த பம்பு செட்டிலேருந்து நீங்கள் பைப் லைன் வந்து பாசன வசதிக்காக பைப் லைன் போடுறதுக்காக அதுக்கும் 50% வரைக்கும் மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த பைப் லைன்லேருந்து சொட்டு நீர் பாசனமாக மாற்றுறதுக்கு அதுக்கும் வந்து 50% மானியம் வழங்கப்படுங்கிறத அரசு அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து நேற்றைய வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் தரேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இன்றைக்கி என்ன அறிவிப்பு வெளியாகிருக்குன்னா, 50% மானியத்தில் பம்பு செட்டும் டீசல் பம்பு செட்டும் மற்றும் மின் மோட்டாரும் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாங்கின மின் மோட்டார் அண்ட் டீசல் இன்ஜினுக்கு மானியத்தை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அதுக்கான பில்லை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எங்கே சப்மிட் பண்ணணும், நீங்கள் எப்படி அணுகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் முழுசாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு தான் இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. மற்ற மாவட்டங்களுக்கும் ஓரிரு நாட்களில் இந்த அறிவிப்பு வெளியாகும். அந்த அறிவிப்பு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் சொல்கிறேன், சரிங்களா? அது வரைக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துங்க. இதே அறிவிப்பு தான் மற்ற மாவட்டங்களுக்கும். மாவட்டங்களுக்கான அறிவிப்பு வரும்போது நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த மாவட்டத்தோட பேரை வந்து டைப் பண்ணிடுறேன். அப்படி அர்ஜெண்ட்டாக யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் ஊர் பேரையும் மாவட்டத்தையும் தெரிவிங்க. அந்த ஊருக்கு அறிவிப்பு வந்துச்சுன்னா நான் மெசேஜ் மூலயமா கூட உங்களுக்கு கண்டிப்பாக தகவல் தரேன், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளார போவோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய மத்திய மாநில அரசுகளோட நலத்திட்டங்கள் மற்றும் மானிய திட்டங்கள் மற்றும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள்லாம் நம்ம டெய்லி அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரணுன்னா அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். மின் மோட்டார் மற்றும் டீசல் பம்பு செட்டுகளை அமைக்க 50% மானியம் வழங்கப்படும் விவசாயிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மாவட்டத்தில் அறிவிப்பு வெளியாகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். துணைநிலை நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் பாசன நீர் வசதி ஏதும் இல்லாத இடங்களில் பாசன நீர் ஆதாரங்களை உருவாக்க அரசு தரப்பில் மானியம் வழங்கப்படுகிறது. இதன்படி மின் மோட்டார் அல்லது டீசல் பம்பு செட்டுகள் அமைக்க விவசாயிகளுக்கு அதன் விலையில் 50% மானிய தொகை வழங்கப்படும் என திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது மற்ற மாவட்டங்களுக்கும் பொருந்தும். அந்தந்த மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். வேறு எப்படி அணுகலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. பாசன நீர் வசதி எதுவும் இல்லாத இடங்களில் பாசன நீர் ஆதாரங்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு நுண்ணீர் பாசன முறை சாகுபடியை மேற்கொள்வதற்கு துணைநிலை நீர் மேலாண்மை திட்டத்தின் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு நுண்ணீர் பாசனம் அமைக்க விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மானியம் வழங்கப்படுகிறது. அதன்படி குழாய் கிணறுகள் அமைப்பதற்கும் ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதற்கும் ஆயில் இன்ஜின்கள் மற்றும் மின் மோட்டார் வசதியை ஏற்படுத்துவதற்கும் பாசன நீர் குழாய்கள் அமைக்கவும் தரைநிலை நீர் தேக்க தொட்டிகள் அமைக்கவும் மானியம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விளக்கமாக சொல்லியிருக்கேன், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 10 கோடி இதற்காக வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இது வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு மட்டும். திருப்பூர் மாவட்டத்தில் நடப்பு ஆண்டு தோட்டக்கலைத்துறைக்கு 5 கோடியும் வேளாண்மை துறைக்கு 5 கோடியும் 51 லட்சம் நிதி இலக்கு பெறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் சோலமாதேவி, வேடப்பட்டி, சர்க்கார் கண்ணாடிபுத்தூர், அங்காரக்கர கண்ணாடிபுத்தூர், கொழுமம், குமரலிங்கம், சங்கரமநல்லூர், பாப்பான்குளம் கிராமங்களில் குழாய்கள் கிணறுகளை அமைப்பதற்கும் ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதற்கும் செலவிடப்படும் தொகை 50% வரை மானியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து வட்டாரங்களிலும் நுண்ணீர் பாசனம் அமைத்து புதிய மின் மோட்டார் அல்லது டீசல் பம்பு செட்டுகள் அமைக்க விவசாயிகளுக்கு அதன் விலையில் 50% தொகை வழங்கப்படுகிறது. நீர்ப்பாசன குழாய்கள் அமைப்பதற்கு 50% மானிய தொகை, ஏக்கருக்கு 10,000
வழங்கப்படுகிறது. தரைநிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைப்பதற்கு அதில் செலவாகும் தொகையில் 50% தொகை நிதியுதவியாக ஒரு பயனாளிக்கு 40,000 வரை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் யாரை அணுக வேண்டும், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நுண்ணீர் பாசன முறையை பின்பற்றும் விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த மானிய உதவி வழங்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர், வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலங்களை தொடர்பு கொள்ளலாம் என்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிக்கையில் வெளியிட்டுள்ளார். கண்டிப்பாக அது வந்து திருப்பூர் மாவட்டங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். உடனே வந்து மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் வந்து கண்டிப்பாக அமலுக்கு வரும். அந்த திட்டங்களை வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வருகிறதோ உடனடியாக நம்ம தகவல் தெரிவிக்க ரெடியாக இருக்கும். அதற்காக நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்வதற்காக நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.